திருப்பூர் துரைசாமி அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. நீண்ட காலமாக கட்சி கூடத்தில் புறந்தள்ளக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடியுது. குறிப்பாக மல்லை சேத்தி அவரும் 30 ஆண்டு காலமாக இந்த கட்சியிலிருந்து அவர் புறந்தள்ளப்படுகிறார். மல்லை சேத்தி புறந்தள்ளப்படுகிறாரா அப்படின்னு நினைக்கல. இந்த இயக்கத்தில் நான் நிறைவாக பணியாற்றி இருக்கிறேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் தான். பொலிட்டிக்கல் மைலேஜ் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் அதை நான் தலைவர் வைகோ கொடுத்த அந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி சரியாக இந்த இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறேன். தமிழ்த்தாயின் தலைவன் பேர் அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார், அலமாரியில் நூற்றுக்கணக்கான பட்டுப்புடவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தம்பி, நான் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு எல்லா புடவையும் கட்டி செல்ல முடியாது, நான் இந்த புடவை தான் கட்டிட்டு போகிறேன். அதற்காக நான் மற்ற புடவைகள்லாம் நான் நிராகரிக்கிறேன் என்பது பொருள் அல்ல. அதையும் ஒரு காலத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்வதை போன்றுதான். இயக்கத்துக்கு புதிதாக வருகின்றவர்கள் இயக்கத்தில் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்புகள் இருக்கணும். நான் புறக்கணிக்கப்படுறதா நான் கடைசியில் நினைக்கல. நான் என்னுடைய பணியை நான் நிறைவா செய்து கொண்டு வருகின்றேன். எனவே இயக்கம் சார்ந்து சிந்திக்கின்ற போது அவருடைய பார்வையில் அப்படி இருந்திருக்கலாம், பட் என்னுடைய பார்வையில் நான் நிறைவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.